சென்னை செங்கல்பட்டிலிருந்து சுந்தரவேலு என்ற நபர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அவரது சகோதரியின் பெயர் மல்லீஸ்வரி. அவர் ஒரு தனியார் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுவிட்டார். 6 மாதங்களாகியும் அவருக்குரிய ஓய்வூதியம் சம்பந்தமான கோப்புகளில் கல்வி நிர்வாகம் கையெழுத்திட்டு உரிய முறையில் அரசுக்கு அனுப்பவில்லை. ஏற்கனவே அந்த கல்லூரியில் பணிபுரியும் ஊழியர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு மாத சம்பளத்தை இழுத்தடித்துதான் கொடுத்து வந்தார்கள். மிகப்பெரிய அரசியல் செல்வாக்குள்ள அந்த கல்லூரி அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் வயிற்றில் அடிப்பதை நினைத்தால் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. என் சகோதரிக்கு கிடைக்கும் ஓய்வு பணத்தின் மூலம் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு முறை கல்லூரிக்கு செல்லும் போதும் அடுத்த வாரம் அனுப்பிவிடுவோம், அடுத்த வாரம் அனுப்பிவிடுவோம் என்று அலட்சியமாக பதில் கூறி வந்தார்கள். தற்பொழுது தனியார் கல்லூரியில் பணிபுரிந்த உங்களுக்கு ஓய்வு ஊதியம் எல்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு தற்காலிக ஊழியர்தான், உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் கூறி வருகிறார்கள். என் சகோதரி மிகவும் பயப்படுகிறார். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம், என்னுடைய மகள் அந்த கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். இதனால் ஏதாவது என் மகளுக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று என் சகோதரி பயப்படுகிறார். நான் அதற்கு பயப்படவில்லை, சகோதரி பயப்படுகிறார். ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் சார். The pension group, headed by an officer of the rank of Deputy Accountant General, Senior Deputy Accountant General, deals with verification and authorization of pension claims of all Tamil Nadu state government employees, staff of non-government educational institutions, including schools of local bodies, who are eligible for pension under Tamil Nadu government rules. அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரிகளிலும் ஆசிரியர்களுக்கு மற்றும் ஊழியர்களுக்கும் பணி ஓய்வு ஊதியம் உண்டு. எனவே உங்கள் சகோதரிக்கு ஓய்வூதியம் இல்லை என்று அந்த கல்லூரி நிர்வாகம் கூறிவிட முடியாது. முறையாக ஒரு அனுபவம் வாய்ந்த வழக்குரைஞர் மூலம் கல்லூரி நிர்வாகத்திற்கு இன்னமும் பணி ஓய்வு ஊதியம் சம்பந்தப்பட்ட கோப்புகள் அரசுக்கு அனுப்பப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக ஒரு லீகல் அறிவிப்பாணையை அனுப்பிடுங்கள். நேரடியாகவும் கல்லூரி நிர்வாக தலைவர், அதாவது சேர்மனை சந்தித்து அவருக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையை பற்றி முறையிடுங்கள். அதற்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாவிட்டால் உங்கள் சகோதரி பணி சம்பந்தமான அனைத்து ஆதாரங்களையும் கோப்புகளாக பத்திரப்படுத்தி அதன் நகல்களை ஒன்று சேர்த்து உங்களுடைய குறைகளை எழுதி ஒரு பதிவு தபாலில் கல்லூரிக்கு உரிய அங்கீகாரம் அளித்துள்ள பல்கலைக்கழக வைஸ் சான்சலர் மற்றும் கல்வி மந்திரி மற்றும் முதலமைச்சரின் தனி பிரிவிற்கும் தனித்தனியாக அனுப்பிவிடுங்கள். ஏதோ ஒரு வகையில் ஏவுகணை போல் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து உரிய துறைக்கு வந்து சேர்ந்து மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுக்க உதவிடும்.